ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அழகான தமிழ் கேர்ள்ஸோட வாட்ஸ்அப் நம்பர் எப்படி எடுக்கிற, அதாவது உங்களுடைய ஊர் கேர்ள்ஸ், உங்களுடைய பக்கத்து ஊர் கேர்ள்ஸ், உங்களுடைய ஸ்கூல் கேர்ள்ஸ் நம்பர், அப்புறம் உங்களுடைய காலேஜ் கேர்ள்ஸ் நம்பர், இதெல்லாம் எப்படி உங்கள் மொபைலில் எடுக்கிற அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீமேலா மேலா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதாவது நீங்கள் யாருடைய நம்பரை சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு ஃபீமேல் வேணும்னா நீங்கள் ஃபீமேல் வச்சுக்கலாம், இல்லை மேல் வேணும் அப்படின்னா மேல் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ ஃபீமேல் வச்சுக்கிறேன். வச்சு தடுத்தா பார்த்தீங்கன்னா கண்ட்ரி, இதில் வந்து நீங்கள் இந்தியா அப்படின்னா இந்தியாவோட இதே எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்காவிலேருந்து யாரையாவது நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமே இதில் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி சொல்லி கேட்கும். இதில் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த கடையில் சிம் வாங்கியிருப்பீங்களோ அதோட சம்மந்தப்பட்ட கேர்ள்ஸோட, அதாவது உங்களுடைய ஊர் கேர்ள்ஸோட மொபைல் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வரும். இதுவே நீங்கள் உங்களுடைய பக்கத்து ஊர் ஊரில் யாரையாவது ஒரு நம்பர் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிறவங்களோ கேர்ள்ஸோட மொபைல் நம்பர் எல்லாமே வரும். அது மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை காண்டாக்ட் வரைக்கும் இதில் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 காண்டாக்டை கொடுத்தது கிரியேட் காண்டாக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது ஒரு பர்மிஷன் கேட்கும், அதுக்கு அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட்டிங் காண்டாக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு 100 ஆன வரைக்கும் இந்த மாதிரி கேட்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் இப்போ நோ கொடுத்துட்டு நானே வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மொத்தமாக பேக் பண்ணிட்டு வந்து இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா நியூ காண்டாக்டை செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் நியூ காண்டாக்டை கிளிக் பண்ணது, இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் எல்லாமே மேலே பாருங்கள் ரன் ஆகி தான் இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா அன்னோன் அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு ஒரு 3 காண்டாக்ட் வந்திருக்கு. அது கொஞ்ச நேரம் போக பாருங்கள் எத்தனை காண்டாக்ட் இருக்குதுன்னு. நம்ம இப்போ கொடுத்த காண்டாக்டில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறதே ஒரு கேர்ளோட ஃபோட்டோ தான். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபைலாக நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் ஒவ்வொரு ப்ரொஃபைலாக வந்து கொண்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இப்போ என்னுடைய காண்டாக்ட் வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. அன்னோன் அன்னோன் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான காண்டாக்டும் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதில் யார் கேர்ள்ஸ் யார் வாய்ஸ் அப்படின்றத அவங்களுடைய ப்ரொஃபைலில் வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டு நீங்கள் பேச முடியும். ஸோ நம்பர் ஈஸியாக எடுத்துடலாம், பட் பேசி கரெக்ட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு நீங்கள் யார் கூட பேசணுமோ அவங்க எல்லாருக்குமே ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் நார்மலாக ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் யாருடைய ப்ரொஃபைலை பார்க்கும்போது கேர்ளோட ப்ரொஃபைல் மாதிரி இருக்கோ அந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹாமனா எல்லாருக்கும் அனுப்பணும் அப்படின்னா எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணுங்கள். யாருக்கிட்ட இருந்து உங்களுக்கு ரிப்ளை வருதோ அவங்க கூட உங்களால் ஈஸியாகவே பேச முடியும். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால் யாரோடைய வாட்ஸ்அப் நம்பர் வேணும்னாலும் உங்களால் ஈஸியாகவே எடுக்க முடியும். ஸோ நீங்கள் இதை திரும்ப திரும்ப வேறு நம்பர் போட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி நியூ நம்பர் வந்து கொண்டே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க.